இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் இவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது அப்படின்னு நிறைய பேர் மனதார சொல்கிற ஒரு நடிகையோட பெயர் தான் சில்க் ஸ்மிதா. அவங்கள பற்றி இவங்களை விட பெருசாக ரொம்பவே க்ளோஸாக கேட்டு தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்ற ஒரு பர்சன் இப்போ இருக்காங்களா அப்படின்றது தெரியல. ஸோ நடிகை மற்றும் டான்ஸர் அனுராதா அவர்கள் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். ஓகே மேம், ஆக்சுவலாக நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும் அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்றது அஃப்கோர்ஸ் நீங்கள் தான். இது இந்த ஒரு விஷயம் தெரியணும், இந்த ஒரு விஷயம் தெரியணும் அவங்கள பற்றி அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது இப்போ வரையும் வந்து அவங்க தக்க வச்சுட்டு போயிருக்காங்க. அதுக்கான முக்கியமான காரணம் என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சில்க் ஸ்மிதாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருமே கிடையாதுங்க. நானும் ஃப்ரெண்ட், வி ஆர் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். நான், சாந்தி, டிஸ்கோ சாந்தி, நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸு. ரொம்ப நெருங்கிய தோழி, நெருங்கிய நண்பன் சொல்லிவிட்டு அவங்களுக்கு யாருமே கிடையாது. அவங்க யாருக்கிட்டையுமே ரொம்ப சீக்ரெட்ஸ் எல்லாம் பகிர்ந்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பார்த்தாவே எல்லோரும் நினைப்பாங்க ஒரு டெரர், அவங்கள பார்த்தாவே பயப்படுவாங்க. ஐயோ, பக்கத்தில் போனால் ஏதாவது பேசினா ஏதாவது திட்டிடுவாங்களா அப்படின்னு பயப்படுறவங்க தான் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். பட் ஆக்சுவலி ஒரிஜினல் கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருக்க கிட்ட பழகிறது பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை மாதிரி பழகுவார். கிண்டல் அடிச்சுட்டு ஜாலியாக பேசிட்டு ஒரு நக்கலாக அந்த மாதிரி ரொம்ப குழந்தை மாதிரி பேசுவாள். அவளோட ஒரிஜினல் கேரக்டர் தான். பட் சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு நடுவில் இருந்து ஒரு ரிங் மாதிரி அவளை சுற்றி போட்டுக்கிட்டாள். அதுக்கு ஏன்னா அவளுக்கு கூட யாருமே கரெக்டான சப்போர்ட் இல்லாததுனால அவளுக்கே தன் ஏமாந்துருவோமோ எல்லோரும் நம்மளை ஏச்சிடுவாங்களோ அந்த மாதிரி ஒரு பயம். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டா, ஒரு கூண்டு கிளி மாதிரி தனிமை, ஜாஸ்தி தனிமை, ரொம்ப க்ளோஸாக பழகிறவங்களுக்கு மட்டும்தான் அவளை பற்றி தெரியுமே தவிர மற்றவங்க யாருக்குமே வெளியில் இருக்கவங்களுக்கு அவளை பற்றி எதுவுமே யாருக்குமே தெரியாது. அண்டு ஃபேமிலி சைடில் அவங்களுக்கு சப்போர்ட் இருந்ததா, இல்லைனா அவங்க ஒரு ஆளாக தான் ஃபேமிலியை தூக்கி பிடிச்சிட்டு நிறுத்துனாங்களா? ஸோ அந்த விஷயம் நாங்கள் கேட்கலாம். அவங்க வந்து தனியாக தான் சென்னைக்கு வந்தாங்க. அவங்க ஊர்லேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, எனக்கு தெரியும், அவங்க ரொம்ப அடிமட்டத்துலேருந்து ஷியாஸ் கம்மப் அப்படி தான். அவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 வருஷம் ரொம்ப ஜூனியர் ஆர்டிஸ்டாலாம் நான் சொல்ல தான் சொன்னேன். நான் ஹீரோயின் என்ட்ரு ஆகும்போது அவங்க 18-19 வயசில், நான் பண்ண படத்துலேயே மோகன பொண்ணுக்கு என்ற படத்தில் நான் வந்து 4 ஹீரோயினில் ஒரு ஹீரோயின், அவங்க வந்து ஒரு சின்ன பொண்ணு ரோல் நான் பண்ணது. அவங்க அதே படத்தில் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக, ஒரு 4 கேர்ள்ஸ் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக வருவாங்க, அதில் ஒருத்தவங்களாம் அவங்க பண்ணியிருக்காங்க. ஓகே, அவங்களுடைய கரியரில் அவங்க பீக்கில் இருந்தப்போ அந்த டைமில் அவங்களுடைய ஃபேமிலிக்கிட்ட அவங்க பேசுறது அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது நடந்ததா, இல்லைனா அப்போ கூட அவங்க தனியாக தான் இருந்தாங்களா? தனியாக தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு டாக்டர் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவங்க ஃபேமிலி தான் கொஞ்சம் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருந்தது. அவங்க மதர் பிரதர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க மதர் பிரதரை நான் எப்போவுமே பார்த்ததில்லை. அவங்க மதர் பற்றியெல்லாம் கூட யாசி பேச மாட்டாங்க யார்கிட்டையும். இறந்து போகிறது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் மதரெல்லாம் வந்து கூப்பிட்டு வச்சு பேசுகிறான்னு சொல்லி எனக்கு ஒரு நியூஸு. அது இது வரைக்கும் உண்மைன்னு தெரியாது. ஓகே, அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் பற்றி இது வரைக்கும் நிறைய ரூமர்ஸ் இருந்திருக்கு. இல்லைங்க, அந்த ரூமர்ஸ் முன்னாடியே இருந்தது. சில்க்மித்தா மேரேஜ் எல்லாம் ஆகிட்டு தான் வந்தாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இறந்து போகிற வரைக்கும் கூட அன்மேரிட், அந்த டாக்டர் அவர் ஃப்ரெண்டாக இருந்தார், அவர் மேரேஜ் பண்ணிக்க போகிறதா சொன்னாங்களே தவிர ஒரு பீரியடில் அது கூட, அதுக்கப்புறம் அதை கூட சொல்லலை. அவங்க மேரீட் உமன் மாதிரி எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஓகே, அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலி? ஐயோ, பயங்கரமாக நக்கல் அடிச்சுட்டு கேலாட்டம் பண்ணிட்டு ஒரு சின்ன குழந்தைங்க மாதிரி ரியாக்ட் பண்ணுவாள். அவங்க அசிஸ்டண்ட் ஷூட்டிங்குள்ள ஹாய் அனு அப்படின்வா, ஹாய் டி, எப்படி இருக்கிறேன், நல்லா இருக்கியா, எந்த ஷூட்டிங் நேற்று, இப்படி பேசிட்டு இருக்கோம், ஏ எங்கே உன் அசிஸ்டண்ட்டை காணும், ஒரு பெர்மனன்ட் அசிஸ்டன்ட் ஒரு பையன் இருப்பான், எங்கடி அவனை காணும், அவனா அவனுக்கு தெரியாத மேட்ரு, அவன் நேற்று செத்தே போயிட்டான்டி, ஆக்சிடென்ட் வந்துருவான், பின்னாடி பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருவான். ஸோ அந்த மாதிரி ஒரு குழந்தைத்தனமாக வாழ்த்தனமாக இது பண்ணுவான். ஆனால் கோவம் வந்தால் பயங்கரமாக கத்திக்கிட்டே இருப்பாள். சீக்கிரமாக அவளை காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. ஒரு வாட்டர் பாட்டிலுக்காக 3 ஹவர்ஸ் ஷூட்டிங்கை எடுத்துக்கிட்டான். ஸோ அந்த மாதிரி அளவு. ஓகே, அண்ட் கோவம் வரும்போது இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க, அதாவது பயங்கரமாக வெக்ஸை உட்காந்து பார்த்துருக்கீங்களா? அவங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணி உடஞ்சி போய் உட்காந்த மூமெண்ட் அப்போது உங்ககிட்ட இதுதான் ஃபீல் பண்ணும்போதுல என்ன சொல்லுவான்னா, உங்கள் மம்மி எல்லாம் இருக்காங்க, உனக்கு சாந்திக்கெல்லாம் மம்மி அவங்களாம் இருக்காங்க, அது இது ஏதோ ஜுவல்லரிஸு வீடு இடம்லாம் சேஃப்டி பண்ணுறாங்க, எனக்கு யாருமே அந்த மாதிரி இல்லை, கரெக்டான அட்வைஸ் பண்ணுறதுக்கெலாம் இல்லை, எனக்கு தோணுது நான் படம் எடுக்கணும்னு நினைக்கிறப்போ பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர வேணாம், ரிஸ்க் எடுக்காத அப்படி சொல்கிறதுக்கெலாம் ஆள் இல்லை, என்னை கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லை எனக்கு. இப்போ இறந்து போகிறதுக்கு முன்னாடி நான் நைட்டு மட்டும்தான் எனக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா பேசணும் அப்படின்னு சொல்லி. அவள் இறந்து போகிறதுக்கு முன்னாடி நாள் நைட் தான் சதீஷ் அந்த டூயட் சாங்லாம் முடிச்சுட்டு அவன் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கான் பெங்களூர்லேருந்து. இவன் எனக்கு ஃபோன் பண்ணான், அனு கொஞ்சம் வீட்டு வரைக்கும் வர முடியுமா, என்ன திடீர்னு நைட்டு 9:30 மணி அவள் போது, இப்போ வர சொல்கிற வீட்டுக்கு என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு. இல்லை வீட்டுக்கு வாங்கி கொஞ்சம் பேசணும் அப்படின்னா,
இப்போ வருவா நாளை, நான் தான் கேட்டேன் இப்போ வருவா நாளை காலைல வருவோம். ஏன்னா அபி தூங்கிட்டு இருக்கான், கெவினும் குழந்தை தான், கெவின் ஸ்கூலுக்குள்ளே அபி ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தான். நான் சொன்னேன் இந்த சதீஷ் வந்துட்டுருக்காண்டி இப்போ எப்படி என்ன 15-20 மினிட்ஸில் வந்துடுவான். சரி வந்ததுக்கப்புறம் வேணால் வரேன், இல்லைன்னா நான் நாளைக்கு மார்னிங் வரட்டுமான்னு நான் தான் கேட்டேன். அப்போ அவன் சொன்னான் இப்போ வர முடியாது அவனால் அப்படின்னா. நான் சொன்னேன் இல்லடி கொஞ்சம் வேலை இருக்குது, சொல்லு ஏதோ என்ன சொல்லு, வரணுன்னா வரேன் அப்படின்னா. வரணுன்னா நான் வரேன் டி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு. சரி அப்போ நாளைக்கு காலையில் வந்துடுவியா அப்படின்னா, காலையில் 8:00 குழந்தைய ட்ராப் பண்ணிவிட்டு நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு. ஸோ அப்போ காலையில் வந்துடு, உங்ககிட்ட பேசணும் முக்கியமான. சரி இல்லை வர சொல்கிறியா, இப்போ ஏதாவது ரொம்ப முக்கியமான சொல்லு, நான் வந்து கிளம்புறேன் இப்போது, பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஏன்னா நாளைக்கு காலைல வரேன்னா, இல்லை சார் நீ நாளைக்கு காலையிலேயே வாடி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டான். நாளைக்கு காலை நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நான் அபியை குளிச்சுட்டு சதீஷ்ட ட்ரெஸ் பண்ணுன்னு சொல்லிவிட்டு நான் குளிச்சுட்டு இருக்கேன், டிவி ஓடிட்டு இருக்கு. இது சதீஷ் வந்துட்டு அணுவாரும் சீக்கிரமாக சீக்கிரமாக என்ன அப்படின்னு, சீக்கிரமாக ஃப்ளாஷ் நியூஸ் பாரு, சுவிட்ச் மித்தா சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னான். எனக்கு ஷாக்கு. அப்போ சொன்னேன் இல்லைடா ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தா நான் போயிருக்கலாம் போல இருக்கு, ஏதாவது சொல்லணும்னு நினச்சாலாம் பேசணும்னு நினச்சாலாம் தெரியலையே சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சிட்டு குழந்தைய ஸ்கூலுக்கு கூட நான் வெளில நான் கிளம்பி நானும் சதீஷும் சில்க் வீட்டுக்கு ஓடுறோம். நாங்கள் ஓடுறோம், உள்ளே போகிறோம். நானும் நான் வந்து இறங்குறேன், ஸ்ரீவித்யா அம்மா அடுத்து ஸ்ரீவித்யா அம்மா வந்து இறங்கினா, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் உள்ளே போனோம். உள்ளே போகிறதுக்கு சொன்னாங்க இப்போ தான் பாடி எடுத்துகிட்டு ஜிஹெச் விஜயா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. விஜயா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் நானும் வித்யா அம்மாவும் கிளம்பி உடனே அங்கே போகிறோம். அங்கே போய் பார்க்கும்போது மனசால் ஒத்துக்க முடியாத ஒரு காட்சி. ஒரு ஸ்ட்ரக்சரில் அவளை அந்த மிடி ஃப்ராக் மாதிரி போட்டிருக்கா, டாப் போட்டிருக்கா, போனி போட்டிருக்கா, படுக்க வச்சுருக்காங்க ஒரு ஓரத்தில், அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ஓரத்தில். நாங்கள் உள்ளே ஓடுறோம், நானும் வித்தியமாக பார்த்தா ஈயெல்லாம் இங்கே எல்லாம் வச்சுட்டு இருந்தது. அவள் உடம்பை பார்க்குறதுக்கு, அவளோட அழகு, அந்த அது ட்ரெஸ்ஸிங்கு, அந்த மேக்கப்பு, அந்த எக்ஸ்ப்ரெஷன் பார்க்கறதுக்கு கூடானே தமிழர்கள் அவ்வளோ ஆசைப்பட்ட அந்த உடம்பு, அப்படி படுக்க ஸ்ட்ரக்சரில் நார்மலாக படுக்க வச்சுருக்காங்க, ஈ வச்சுட்டு இருக்குது உடம்பெல்லாம். நானும் வித்தியமாக அவங்க கிடுகிடுன்னு ஓடி போய் ஒரு துணி எடுத்துகிட்டு வந்து விசிறிக்கிட்டு உட்காந்துருந்தேன். அது மறக்கவே முடியாத ஒரு ஒரு இது. அந்த மாதிரி யாருக்குமே இந்த சூசைட் பண்ணிக்கிறது இது வந்து ரொம்ப கோழத்தனம்னு, அவள்லாம் ரொம்ப போல்டான ஒரு கேரக்டர். அவள் எதையுமே கண்டுக்க மாட்டா, ஐ டோன்ட் கேர் அந்த மாதிரி கேரக்டர். எப்படி திடீர்னு இப்படி பண்ணிக்கிட்டான்றது இன்னும் அது புரியாத எனக்கு. எனக்குள்ளே இருக்கிற ஒரே குற்ற உணர்வு என்னென்னா, அவள் என்னை பார்க்கணும்னு சொன்னப்போ நான் ஏன் போகல, போயிருந்தால் ஒரு வேளை சூசைட் பண்ணியிருக்க மாட்டாளோ அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கே தவிர, எனக்கு அதை தவிர வேறு எதுவுமே பேச முடியல. நாங்கள் சாயங்காலம் வரைக்கும் கூட இருந்து அப்புறம் பாடி எடுத்துகிட்டு போய் பர்ன் பண்ணுற வரைக்கும் கூட தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி எதுவுமே ஷேர் பண்ணது இல்லையா அவங்க? கடைசி வரையும் அவங்க அதை பற்றி ஷேர் இதுதான் சொல்லுவாள். என்னால் வந்து வீடு வாங்கிக்கிறது, நகை வாங்கிக்கிறது, உங்கள் அம்மா பாரு உனக்கு சேஃப்டி பண்ணியிருக்காங்க, சாந்தி அவங்க அம்மா அவங்க பண்ணுறாங்க, என்னால் பண்ணிக்க முடியல அப்படின்றது மட்டும்தான் அவளுக்கு இருந்தது. அந்த ஒரு ஏக்கம் தான் அவங்க மட்டும்தான் இருந்தது தவிர, நான் மேரேஜ் பண்ணிக்கல, நான் குழந்தை பெற்றுக்கல, அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எதுவுமே அவள் ஃபீல் பண்ணி யாருக்கு எனக்கு தெரிஞ்சு எங்ககிட்டயே சொல்லணும்னா வேறு யார்ட்டையும் சொல்லி அழுதுருக்க மாட்டான். அந்த ரெண்டு நாட்கள் எப்படி இருந்தது ஆக்சுவலாக அவங்க கடைசி வரைக்கும் அந்த அந்த ஃபியூனரல் வரைக்கும் எப்படி? நம்ப முடியலைங்க, நம்ப முடியல, அதுதான் மெயின். இன்னும் யாரையும் யாருக்குமே நம்பிக்கை வரல. சில்க்ஸ் மீது அப்படி பண்ணிக்கிச்சா, சில்கா சில்கா அப்படி தான் எல்லாருக்கும் ஷாக்காக இருந்தே தவிர யாராலையும் நம்ப முடியல. அது ஒன்றும் 0 to 100 மாதிரி லேக்ஸ் மாதிரி அவளுடைய லைஃப் ஸ்டைல். அண்ட் அது மெயின்டைன் பண்ணால் ஒரு ரொம்ப படித்த மாதிரி டிக்னிட்டியாக அந்த ஸ்டைல், அது பேசுறது, லுக்கு எல்லாம் ரொம்ப அழகாக அவளை மாற்றிக்கிட்டான். தன்னைத்தானே மாற்றிக்கிட்டு செதுக்கி தன்னைத்தானே செதுக்கிக்குவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் சில்க் சுமித்தா.